இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ வந்து கதை திருப்பி வந்து கண்ணனை பற்றி வந்து அந்த விவகாரம், அவர் கடன் வாங்கினாரு, அதுக்கப்புறம் அவங்க லஞ்சம் வாங்கினாரு, இந்த பிரச்சனைகளுக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் ஏற்கனவே மூர்த்திக்கு ஒரு தடவை நெஞ்சு வலி வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அவருக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை, அவர் வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, சாப்பிடாமல் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அவரை யாரும் பார்த்துக்கலையா? ஏன்னா அவர் அவரே பார்த்துக்க மாட்டார். கை குழந்த மாதிரி தான் வந்து சில வீட்டிலலாம் சில பேரை பார்த்துப்பாங்க, சாப்பிடுங்கங்க அப்படின்னு சாப்பிட வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து தானம் இப்போ அவங்களே வந்து ஃப்ரீயாக்க போயிட்டு அவங்களோட மனசெல்லாம் குழப்பத்திருக்கிறதுனால அவங்க சொல்லலை போல இவரும் சாப்பிடாமல் கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்து தலை சுத்தரில் வந்து மாட்டிக்கிட்டார். இதில் தானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தியாக செம்மல் நான் இருக்கிற எல்லா கடமையும் முடிச்சுட்டு மட்டும்தான் அந்த வீட்டை உண்மையை சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன் இழுத்து அடித்து இப்போ பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. இப்போ கண்ணன் ஐஸ்வர்யா விஷயத்துக்கு மற்றவங்க ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறியாமா உனக்கே யாருமா பஞ்சாயத்து பண்ணுவா நீ பண்ணுற ஒரு தவறான விஷயத்துக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதை யாராச்சும் கேட்பாங்களா, பார்வதி இருவதி வந்து கேட்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பாரதி இந்த கதையில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாரதி கண்ணம்மா சீசன் ஒன்ல இருந்து அருண் பிரசாத் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளும் ரொம்ப நாளாக சொல்லிருந்தோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்டேட்டே வந்து அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆனிச்சு. அப்போ வந்து இந்த கதையை அது உடனடியாக அவரை கொண்டு வராமல் கொஞ்சம் இழுத்து பின்னாடி இருக்க பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த டாக்டர் விஷயம் வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் அது இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த ஸ்டேஜ் டூன்ற கேன்சர் அது அடுத்த லெவலுக்கு தானே போகும். அதுக்கு பதிலாக உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து சரி பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணணும். ப்ளஸ் பணத்துக்கு ஏற்பாடு என்ன பண்ண போகிறாங்க, இப்போ இந்த கண்ணை வாங்கின கடனுக்கே எப்படி திருப்பி தர போகிறாங்க, கண்ணனுக்கு நாளைக்கு வேலை போயிடுச்சு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன செய்ய போகிறாங்க, எல்லாம் இருக்கும்பொழுது இதெல்லாம் எதையுமே யோசிக்காமல் இப்போ வந்து வீட்டு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தனியாக செலவு பண்ணணும், இவரே அந்த காசை வந்து நகை எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்போயும் உங்கள் கையில் காசு இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்னு ஆரம்பித்து அவர் பார்த்து சரி பண்ணுற மாதிரி சம்பவங்கள் வரப்போகுதா, இல்லை வந்து திடீர்னு வந்து இந்த கதையில் நிறைய பேர் போகலாம் கமெண்ட்ல வந்து தனத்துடைய உயிர் போயிடும் போல அப்படி தான் வந்து காமிக்கிறாங்க. கடைசியில் வந்து அவங்கள தியாகியாகி வந்து அவங்கள ஃபோட்டோ ஃப்ரேமில் மாட்டி விட்டு எல்லாரும் கண்ணீரோடு நிற்கிறதோட வந்து சோகமாக அந்த கதையை முடிக்க போகிறாங்கிறாங்க. அப்படி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு தோணுது. இத்தனை நாளாக பாசிட்டிவான சீரியல் இருந்து எப்போ கண்ணை அந்த வீட்டை விட்டு ஓடி போனார் அப்படின்னு வச்சோ அப்போ இருந்து வந்து முழுக்க முழுக்க நெகட்டிவான விஷயங்களாக தான் நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.